அப்போ ஆடி கொடுத்தாமல் சாப்பிடலாமா? ஆ சாப்பிடலாம். நீ ஒரு ரிலாக்ஸ் எடுத்து வந்துருக்கோம். சரி, ஒரு ரிலாக்ஸேஷனாக சாப்பிட்ற ஒரு நாள் சாப்பிடணும்னு சொல்லி வந்துருக்கோம். முதல்ல நீ ஆனியன் கொடுத்தப்போ ஆர்டர் கொடுத்துறேன், அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு பார்க்கலாம். ஆனியன் கொடுத்தப்போ ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டு அடுத்த மீன் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டாக இருக்கும். இது தேங்காய் சட்னி, இது புதினா சட்னி, இது கார சட்னி, இது சாம்பார். எவ்வளோ பில்லு போடுவாங்கன்னு தெரியல, பார்ப்போம். சூப்பராக இருக்கு சாமியா, நல்லாயிருக்கு. அடுத்து என்ன சொல்கிறது? ரோஸ் கரெக்டாக ரோஸ் சொல்லுவா? ரோஸ் 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 பூரி நல்லா இருக்குவாப்பாங்க, பூரி கிழங்கு சூப்பராக இருக்குவா, ஒரு செட் சொல்லிடவா? சரி சரி. அடுத்தது பூரி கிழங்கு சாப்பிட்டு, ரோஸ் சாப்பிட்டு அடுத்தது பூரி கிழங்கு. அடுத்தது பூரி கிழங்கு சொல்லப்பாப்பா, பூரி கிழங்கு சொல்லுவா? பூரி கிழங்கு சூப்பராக இருக்குங்க. பூரி கிழங்கு ஒரு கப் காஃபி சாப்பிடல? முத்தாப்பா, ஆடியன் முத்தாப்பா, ரோஸ்ட்டு, அப்புறம் வந்து ஐயோ சௌமியா, ஏன் 360 ரூபா போட்டுருவாங்க சௌமியா ரெண்டு பேரும். ஐயோ 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 360 ரூபா. சரி பரவாயில்ல, இருக்கும். ஒரு செட்டு பூரி வந்து பார்சல் கட்டிக்குமா? பார் நைட் போய் சாப்பிட்லாம் வீட்டில். சரி, அதிக வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. எல்லோரும் வாங்க, இப்போ தான் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் கடந்தாந்து எல்லோரும் வாங்க, அழகாக சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும்.